பாருங்க ஃபோர் சம் பார்க்கலாம் 1 பிளஸ் 4 பிளஸ் 9 பிளஸ் 16 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 225 இஸ் ஈக்குவல் டு வாட் தட் இஸ் இதோட சம் கண்டுபிடிக்கணும் சமேஷன் அடிஷன் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ் இப்ப இது எந்த கேட்டகரியில வருது ஸ்பெஷல் சீரிஸ்னு சொன்னேன் அது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் ஸ்கொயர் நம்பர்ஸா நேச்சுரல் கியூப் நம்பர்ஸா அப்படின்னு பாக்கணும் இயல் எண்கள் வர்க்க எண்கள் கியூப் நம்பர்ஸ் எதுன்னு பாக்கணும் இப்ப வந்து 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படி வரல அதனால இது இல்ல சிக்மா எண் வராது ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா எஸ் 1ங்கிறது எப்படி எடுக்கலாம் 1 × 1 4 வந்து 2 × 2, 2 × 2 = 4 அதனால 2² = 4 4க்கு பதிலா 2² எழுதிக்கிறோம் 3 கேன் பி ரிட்டன் அஸ் 3 × 3 3 × 3 = 9 அதனால நம்ம 3² எழுதிக்கிறோம் 16ங்கிறது என்ன நன்னாங்க 16 அதனால 4² எக்ஸெட்ரா 225 இது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இத பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பைவால பண்றோம் 4 டைம்ஸ் பேலன்ஸ் டு 25 5 டைம்ஸ் மறுபடி 5வால பண்றீங்க 9 3 டைம்ஸ் 3 இதுக்கு நம்ம 5 × 5 × 3 × 3 5² 3² தட் இஸ் 15² 5 × 3² 15² ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஒரு 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் 30 நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சு வச்சுக்க சொல்லிட்டேன் தரவா படிச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்படி எல்லாம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன் சரியா நீங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க ஒரு 30 நம்பர்ஸ் வரைக்கும் 1 × 1, 2 × 2, 3 × 3 லைக் தட் 17 × 17 20 × 20 29 × 29 30 × 30 அப்படி நீங்க வந்து வர்க்க எண்கள் ஃபுல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் எழுதிட்டு ஸ்கொயர் டேபிள் எழுதி அதை தரவு பண்ணி வச்சுக்கோங்க இப்ப யூஸ் ஆகும் இப்ப நம்ம சமக்கு வரும் இது வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வர்க்க எண்கள் கண்டுபிடிச்சாச்சு இப்ப இங்க என்ன எண் என்ன சோ அதனுடைய ஃபார்முலா எழுதியாச்சு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் ஸ்கொயர் நம்பர்ஸ் சிக்மா என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு என் பிளஸ் ஒன் இன்டு 2n + 1 பை 6 இதுல என் வந்து 15 சோ அந்த 15 எழுதியாச்சு அது கூட ஒன்னு ஆட் பண்ணுங்க 16 நீங்க என் எழுதணுமே 2n ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க 2nங்கிறது என்ன அதுல அப்படியே டபுள் மடங்கு இல்லையா ரெண்டு மடங்கு இந்த 15 2 பண்ணி 13 எழுதி வச்சுக்கோங்க இப்ப என் எழுதுறோம் என் கூட ஒன்னு வச்சு ஆட் பண்றோம் 16 2n என்ன அது கூட ஒன்னு ஆட் பண்ணிடுங்க மைண்ட் கால்குலேஷனே பண்ணிடுங்க 31 இப்ப வந்து கால்குலேஷன் ஸ்டெப் இந்த 6ம் 15ம் நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன் 2 × 3 = 6, 5 × 3 = 15 அகைன் இந்த 2வையும் 16ம் 2 டேபிளால 1 டைம் 8 டைம்ஸ் இப்ப 5 × 8 × 31 இதை நம்ம இன்டூ பண்றோம் இது ஈஸியா இருக்கிறதுனால நான் ரஃப் காலம் போடாம இன்டூ பண்ணிருக்கேன் 5 × 8 = 40 × 31 0 க்கு 0 1 × 4 = 4 4 × 3 = 12 சோ 1240 இஸ் ஆன்சர் மறுபடியும் நம்ம கொஸ்டின் வந்து இதை எழுதக்கூடாது நம்ம ரீரைட் பண்ண ஸ்டெப் எழுதக்கூடாது கேள்வி எம்டி கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும் 1 + 4 + 9 + எக்ஸெட்ரா பிளஸ் 225 = 1240 சரியா இப்ப நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மூலம் தமிழ் ரெண்டுக்கும் சேர்த்து சொல்றதுனால அந்த டேர்ம்ஸ நான் உங்களுக்கு ரெண்டுலயுமே சொல்லிடுறேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சொல்லிடுறேன் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க தெரியலனா நீங்க டவுட் கேளுங்க ஈஸியா இருக்கா இஸ் யுவர் சக்சஸ்